இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க உபஜனாதிபதி கமலா ஹாரிஸை முதல் முறையாக சந்தித்தார். சூடானில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அகதிகளாக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான மக்கள். ஆப்கானிஸ்தான் மீதான தடையை உலக நாடுகள் நீக்குமாறு சீனா கோரிக்கை. மீண்டும் தாய்வான் வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்த 19 சீன போர் விமானங்கள். 350 கிலோமீட்டருக்கு அப்பால் கடலிலுள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள ரஷ்யா. 30 ஆண்டுகளுக்கு பிறகு சோமாலியாவில் சினிமா திரையீடு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வம்சாவளி அமெரிக்க உபஜனாதிபதி கமலா ஹாரிஸை சந்தித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதலாவது பெண் மற்றும் தெற்காசியாவைச் சேர்ந்த முதலாவது உபஜனாதிபதி ஆவார். கமலா ஹாரிஸின் வரலாற்று பதிவு நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அத்துடன் தங்களை வரவேற்க இந்திய மக்கள் காத்திருப்பதாகவும் அமெரிக்க உபஜனாதிபதி கமலா ஹாரிஸிடம் இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 விஜயமாக அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை இன்று அவர் சந்திக்க உள்ளார். சூடானில் கனமழை தீவிரமாக பெய்து வருவதனால் நீர்நிலைகள் மற்றும் ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்ததால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மொத்தமாக உள்ள 18 மாநிலங்களில் 13 மாநிலங்கள் கனமழையால் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 2.88 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. இதேபோல் அண்டிய நாடான தெற்கு சூடானிலும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட சுமார் 4.26 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு ஐநா தெரிவித்துள்ளதோடு அவர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாகவும் அறிவித்துள்ளது. சூடானில் ஆயிரக்கணக்கான அகதிகள் முகாம்கள் மற்றும் அருகிலுள்ள கிராமங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். ஏராளமானோர் தெருக்களிலேயே வசிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதோடு அவர்களுக்கு மாற்று இடம் தேர்ந்தெடுப்பது கடும் சவாலாக இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். சூடானில் ஆண்டுதோறும் ஜூன் முதல் அக்டோபர் மாதம் வரை இடைவிடாமல் மழை பெய்யும். இதனால் சொத்துக்கள், உட்கட்டமைப்புகள் மற்றும் விளைநிலங்களில் உள்ள பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்படும். கடந்த ஆண்டு மழைக்காலத்தில் 900,000 பேர் பாதிக்கப்பட்டனர். அத்தோடு 140 பேர் உயிரிழந்தனர். இதன் போது 3 அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆண்டில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 35,000 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் சூடான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்கான் அந்நிய செலாவணியில் தங்கியிருக்கின்றது. அவர்களது சொத்து அவர்களுக்கே சேர வேண்டும் என G20 மாநாட்டில் உரையாற்றிய போது சீன வெளிவிகார அமைச்சர் வெங்ஜி குறிப்பிட்டார். எனவே ஆப்கான் மீது பொருளாதார தடையை உலக நாடுகள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோன்று ஆப்கான் அரசாங்கத்தை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு நிதியை முடக்கி வைத்துக் கொண்டு தலிபான்களுக்கு அழுத்தம் தரக்கூடாது என்றும் சீன வெளிவிகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் தற்போது இக்கட்டான நிலைமையில் உள்ளதாகவும் அவசர தேவைக்கு நிதியை விடுக்குமாறும் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு 200 மில்லியன் யுவான் நிதி உதவியை வழங்க தீர்மானித்துள்ளதுடன் இதில் 3 மில்லியன் தடுப்பூசிகளும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வறுமை ஒழிப்பு, நிலையான அபிவிருத்தி, வாழ்வாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு சர்வதேச அமைப்புகள் நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தாய்வானின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் மீண்டும் அத்துமீறி நுழைந்த 19 சீன விமானங்களை எச்சரிப்பதற்காக தாய்வான் விமானப்படை மீண்டும் போராடியது. இதனால் தாய்வான் ஜலசந்தி முழுவதும் பதற்றம் நீடித்ததாக பாதுகாப்பு அமைச்சு கூறுகின்றது. இதில் 12J சீன விமானங்கள் 16 மற்றும் H6 குண்டுவீச்சு போர் விமானங்கள் 2 என 19 போர் விமானங்கள் நுழைந்ததாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமையும் இதேபோன்ற சம்பவம் இடம்பெற்றதாகவும் தாய்வானின் விமானப்படை மண்டலத்திற்குள் நுழைந்த 10 சீன விமானங்களை எச்சரித்து அனுப்பியதாகவும் அமைச்சு கூறியது. சீனா உரிமை கோரி நிற்கும் தாய்வான் அருகே சீனாவின் விமானப்படையின் தொடர்ச்சியான பயணங்கள் குறித்து பதற்றங்கள் எழுந்துள்ளன. சீனாவின் கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்காக ஆயுதங்களை மேம்படுத்த வேண்டிய அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் புதிய ஏவுகணைகள் உட்பட அடுத்த 5 இராணுவ செலவுக்காக 8.7 பில்லியன் டாலரை அதிகரிக்க தாய்வான் முன்மொழிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
ரஷ்ய கடற்படையினர் 350 கிலோமீட்டருக்கு அப்பால் கடலில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய பாஸ்டியன் ஏவுகணை தடுப்பு அமைப்பை பயன்படுத்தி பயிற்சி மேற்கொண்டனர். 7 ஆண்டுகளுக்கு முன் உக்ரைன் வசமிருந்த கிரைமியாவை ரஷ்யா கைப்பற்றியதில் இருந்து இரு நாடுகளுக்கிடையே பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. கிரைமியா அருகே தற்போது உக்ரைன் அமெரிக்க படைகள் கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இதற்கிடையே கருங்கடலில் முகாமிட்டுள்ள ரஷ்ய கடற்படையினர் நிலத்தில் இருந்தபடி கடலில் உள்ள இலக்குகளை ட்ரோன்கள் மூலம் கண்டறிந்து அவற்றை தகர்க்கக்கூடிய வல்லமை படைத்த பாஸ்டியன் தடுப்பு அமைப்பை சோதனையிட்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சோமாலியா உள்நாட்டு போரிலும் வறுமையின் பிடியிலும் சிக்கி தவித்து வருகின்றது. இங்கு உள்நாட்டு போர் தொடங்கியதும் திரையரங்குகள் தற்கொலைப்படை தாக்குதலுக்கான களங்களாக இருந்ததினால் 1991 திரையரங்குகள் மூடப்பட்டன. இந்த நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகர் மொகாதிசுவில் நேஷன் திரையரங்குகளில் பலத்த பாதுகாப்புடன் 2 குறும்படங்கள் திரையிடப்பட்டன. இது குறித்து திரையரங்கு இயக்குனர் அப்திஹாதீர் அப்தி யூசுப் கருத்து தெரிவிக்கையில், இந்த இரவு சோமாலிய மக்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க இரவு என்று குறிப்பிட்டார். மேலும் பல வருட சவால்களுக்கு பிறகு இது புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது. திரைப்பட இயக்குனர்கள், நடிகர், நடிகைகள் தங்கள் திறமையை வெளிப்படையாக காட்டுவதற்கான வாய்ப்பை வழங்கும் தளமாக இது அமையும் என்று தெரிவித்தார்.